யார் இந்த ஜெசிகுமார், யார் இந்த ஜெசிகுமார், இவங்களை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஜெசிகுமார் அவங்க வந்து ஒரு நார்த் ஈஸ்ட் மாநிலத்தை சேர்ந்தவங்க. அவங்க நம்ம பாஸ்டர் கல்யாண்குமார் அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள். அவங்க பிறந்தது வந்து 1969. ஏற்கனவே ஜெசி அவர்கள் இயேசு கிறிஸ்து மேல வாஞ்சியா இருந்ததால நம்ம பாஸ்டர் கல்யாண்குமார் அவர்களை திருமணம் செய்து கொண்ட பிறகு பாஸ்டர் கல்யாண்குமார் அவர்களுடன் சேர்ந்து இயேசு கிறிஸ்துக்காக ஊழியம் செய்ய தொடங்கினார். நேற்று அதாவது இயேசு கிறிஸ்துவை அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் துதித்து கொண்டே இருந்தார்கள். அதுக்கு பல சாட்சிகள் நம்மகிட்ட இருக்கு. ஜெசிகுமார் அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து பல விஷயங்களை வெளிப்படுத்தியிருக்காங்க. அவங்க அதன் மூலமா ப்ராஃபசி சொல்ற வரமும் படைத்து இருந்திருக்காங்க. ஜெசிகுமார் மற்றும் பாஸ்டர் கல்யாண்குமார் இவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க. ஃபர்ஸ்ட் வந்து பொண்ணு ஜினட், அடுத்து வந்து பையன் ஜேடன். இவர்கள் தேவனுடைய சித்தம் என்னவாக இருந்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ற பக்குவத்துல இருந்தாங்க அப்படிங்கறதான் உண்மை. லாஸ்ட் இயர் வந்து ஜெசிகுமார் அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் குணமாகி வீட்டுக்கு வந்து உடனே வந்து அவங்க இதான் அவங்க வந்தது வந்த உடனே பிரேயர் பண்றாங்க பாருங்க. அவங்களுக்குள்ள எவ்வளவு தூரம் அப்படின்னா ஒரு இயேசு கிறிஸ்து மேலையும் கிறிஸ்துவத்து மேலையும் கிறிஸ்தவம் பல பேருக்கு சென்று அடையணுங்கிற இதுலயும் ஆர்வம் இருந்திருக்கும் பாருங்களேன். இதெல்லாம் பார்க்கும் போதே நமக்கு கண்ணீர் தான் வருது. டிஸ்சார்ஜ் ஆகி உடனே இயேசு கிறிஸ்துக்காக தனது ஊழியத்தை செய்த ஜெசிகுமார் அவர்கள் இப்போ ஒரு காணொளி வருது பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளிப்பிங் பார்த்தீங்கல்ல, இந்த கிளிப்பிங் வந்து அவங்க லாஸ்ட் இயர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி உடனே வந்து பாடின பாட்டு தான். தேங்க்யூ லார்ட், ஏசு கிறிஸ்துக்கு நன்றி அப்படின்னு பாடினாங்க. இவங்க வந்து எதையுமே ஒரு சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிற ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள உண்மையான கிறிஸ்தவம் இருக்குது. அதனால தான் அவங்களால எதையுமே சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள முடியுது. நம்ம ஜெசிகுமார் அவர்கள் வந்து நேற்று இரவு, அதாவது 12/12/2024 இரவு வந்து கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். அவங்களுடைய வாழ்க்கை வந்து பல பேருக்கு சாட்சியாக இருக்கும் அப்படின்னு நான் உண்மையிலே நம்புகிறேன். நானும் கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஜெசிகுமார் உயிரோடு இருக்கும்போது இயேசு கிறிஸ்துக்குள்ள வைராக்கியமாக இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து நம்ம இயேசு கிறிஸ்து வலது பக்கத்தில் அவங்க இப்போ இருப்பாங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை பை. ஆர்ஐபி ஜெசிகுமார். இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா.